हाय फ्रेंड्स एल्लारुक्कुम वणक्कम ना उंगा हेमा अल्टिमेट फुट फैक्ट्री लिरुंदु इनिक्की ओरु सिंपलाना सूपराना टेस्टियाना ओरु ग्रीनस वेच्चु ओरु तोवैल नम्म पार्क्क पोरोम इंगे पारुंगा ना कोत्तमल्ली एडुत्तु वच्चिरुक्केन इदु ऑलरेडी ना वॉश पण्णि तान वच्चिरुक्केन कोत्तमल्लिय वच्चु वंदु ओरु तोवैल वंदु नम्म इनिक्की पण्ण पोरोम इंद तोवैल वंदु पार्त्तींग अप्पडिनाक्का राइस्क्कु वंदु रोम्ब नल्ला इरुक्कुम नल्ल ओरु कॉम्बिनेशन इदु नींग इप्पो टिफनुक्कल्लाम यूस पण्णानुम पण्णिक्कलाम अदु वंदु कोंचम् नींग वंदु तन्नी कुछ आड पन्निकिरों एना वंदे ना इदु कुछ निकी तिक्का अरिके पोरें और तिक कंसिस्टेंसी ऐना अपदा वंदे इदु राइस रोम्बवे नल्ला रुकों यूशुला वंदे पातिंगना अंद कालत्तिले नम्म पेरियवंग एना सोल्लिरुक्कांगन्नाक्का अंद कृतिके अमावासे अप्पडी तिदि नल्ल और त्रीगल्लाम वर कालत्तिले एदावदु और तोवैल वंदे नम्म उणवुल सेर्त्तुक्कणुम अप्पडिंगरदु वंदे और कट्टायमा इरुंदथु और मैंडेटरिया इरुंदथु अदमारी वंदे फॉलो अप पन्नांगा बट इप्पो नेरम इल्लाद कारणम अदे मारी नम्म ऑफिस पोरोम वरोम सो अंद ओरु विषयत्तनाल नम्म वंदे अदेल्लाम इप्पो कोंजम कोंजम फॉलो पण्रद इल्ल बट आना अदुल ओरु साइंटिफिकान उम्मयुम इरुक्कु इदु नम्म कडवुल पेरे सोल्लि பண்ணனும் அப்படினா நம்ம வந்து அது கொஞ்சம் பயந்து பண்ணுவோம் அப்படின்றதனால வந்து இந்த பூஜை காலங்கள்ல வந்து இந்த மாதிரி ஒரு துவையல் வச்சு வழிபடுறது சாப்பிடுறது வந்து ரொம்ப ஒரு பாரம்பரியமான விஷயமா கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க இது நீங்க வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க அந்த விஷயமாவும் எடுத்துக்கலாம் இல்ல சயின்டிஃபிக்கா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து புதினா துவையல் கறிவேப்பிலை துவையல் இந்த மாதிரி கொத்தமல்லி துவையல் இஞ்சி துவையல் கொள்ளு துவையல் அப்புறம் சிறுபருப்பு துவையல் இந்த மாதிரி வந்து பெரண்டை துவையல் பெரண்டை துவையல் கூட ஆல்ரெடி நம்ம சேனல்ல நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்க இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு துவையல் வந்து நம்ம உணவுல வந்து அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிளட் வந்து பியூரிஃபை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்கா டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க ஸோ இன்னைக்கு அந்த வகையில தான் நான் வந்து கொத்தமல்லியை வச்சு நான் ஒரு துவையல் பண்ணி காட்ட போறேன் இதுல வந்து நமக்கு ஸ்டவ்ல வேலையே கிடையாது இது எல்லாமே நம்ம பச்சையா தான் சேர்த்து செய்ய போறோம் இப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு அரை கட்டு வந்து கொத்தமல்லி ஆல்ரெடி நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நான் இது வந்து திரும்ப நான் வாஷ் பண்ணிக்கிறேன் அதுக்கு தேவையான பச்சை மிளகாய் பச்சை மிளகாயலயும் உங்களுக்கு தெரியும் நிறைய வந்து சத்துக்கள் வந்து இருக்கு நாலு பச்சை மிளகாய் நான் எடுத்துர்க்கேன் புளி வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து நான் புளி வந்து எடுத்து வச்சிருக்கேன் தேவையான கல் உப்பு தேங்காய் இவ்ளோதாங்க இத வெச்சு நம்ம மிக்ஸி ஜார்ல இது நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்க போறோம் ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு இது ஒரு தாளிப்பு கொடுக்க போறோம் அவ்ளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது பேச்சலர்ஸ் கூட வந்து செஞ்சுக்கலாம் இது நீங்க ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி கூட ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சுக்கலாம் ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ் இருந்ததுன்னா அதுல போட்டு வச்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாமாங்க இப்போ பாருங்க இந்த கொத்தமல்லியை வந்து நல்ல நம்ம வாஷ் பண்ணியாச்சு இதுல வந்து இந்த மாதிரி காம்போ நம்ம வந்து சேர்த்திருக்கேன் ஏனா இது வந்து நம்ம மிக்ஸில அரைக்கும்போது இது நல்ல ஃபைன் பேஸ்ட் ஆயிடும் இந்த காம்புல வந்து நிறைய வந்து நம்ம ஹெல்த்துக்கு தேவையான கண்டென்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு கொத்தமல்லி அப்படிங்கிறது வந்து weight loss-க்கு வந்து ஒரு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து இந்த கொத்தமல்லி வந்து sugar patients-க்கு வந்து ரொம்ப நல்லது இந்த கொத்தமல்லியை வந்து ஜூஸா வந்து அரைச்சு குடிச்சாலும் weight வந்து நல்லா லாஸ் ஆகும் இப்போ வந்து இது காம்போட போட்டுக்கிறது நல்லதுதான் இதனால ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல இங்க பாருங்க நான் இத வந்து சிசர்ல இப்படி சின்ன சின்ன பீசா கட் பண்ணிக்கிறேன் மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் வாசனை கட் பண்ணும்போதே வந்து அந்த அளவுக்கு கமகமன்னு வாசனை இருக்கு இப்போ இந்த பச்சை மிளகாய் எல்லாம் அப்படியே உடைச்சு போட்டுக்கறேன் கையில அப்படியே உடைச்சு போட்டுக்கறேன் இந்த புளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதுல தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இத நல்லா நான் ஃபைன் பேஸ்டா அரைச்சு காமிக்கிறேன் இங்க பாருங்க फ्रेंड्स இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச அந்த கொத்தமல்லி பச்சை மிளகாய் கொஞ்சமா புளி தேங்காய் இவ்ளோ தான் நம்ம வச்சு அரைச்சிருக்கோம் இங்க பாத்தீங்களா வாவ் இந்த கலர் பாத்தீங்களா எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு நேச்சர் கிரீன் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இதுல நமக்கு ஸ்டவ்ல எந்த வேலையுமே கிடையாது இது அப்படியே வந்து நேச்சரா நம்ம வந்து அரைச்சு இத வச்சிருக்கோம் இதுக்கு வந்து என்னன்னா தாளிப்பு மட்டும் இங்க பாருங்க வெறும் ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில்ல கடுகு ஒரு சிட்டிகை பெருங்காயம் போட்டு தாளிச்சு நான் கொட்டியிருக்கேன் அவ்வளவுதான் இது வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் கூட நல்ல சூடான ஒரு ரைஸ்ல நல்லெண்ணெயோ நெய்யோ போட்டு இத பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் இது வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லது கொத்தமல்லி நீங்க கூகுள் சர்ச் கூட பண்ணி பாருங்க கொத்தமல்லி வந்து ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டான ஒன்னு அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து துவையல் ரெசிபி இந்த மாதிரி பாரம்பரியமான துவையல் ரெசிபி இது மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் கண்டிப்பா உங்களுக்காக அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்றேன்
அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய நிறைய வீடியோஸ் போய் நீங்க பாருங்க அதுல உங்களுடைய கமெண்ட்ட கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ